இன்றைக்கி நம்ம கோயில் புளியோதரை செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். மீனாட்சியம்மன் கோயில் புளியோதரை செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது புளிக்கரைசல், அதுக்கு நான் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க வந்து பட்டவத்தல், கருவேப்பிலை, கடுகு இருக்குது பாக்ஸில், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், நிலக்கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து வெந்தயம் வறுத்து பொடித்தது, அது மிளகாய் வத்தல் வறுத்து பொடி செஞ்சது. இப்போ வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் காயவும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு தாளிக்க போகிறோம். முத கடுகு பருப்பு கொஞ்சம் எண்ணெய் காயவும் கடுகு அடுத்து கடுகு பொரிஞ்சி கடலைப்பருப்பு போடுறோம். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு, குழம்பு போடுற கடலைப்பருப்பு நல்லா சிவக்காகணும். ஆனால் நல்லெண்ணெயில் தான் இது பண்ணணும். இந்த சாப்பாடு இந்த புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் தான், இது வந்து மீனாட்சியம்மன் புளியோதரையில் வந்து நல்லெண்ணெய் தான் ஃபுல்லாக. அதுக்கடுத்து நான் பூண்டும் பட்டவத்தல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக எல்லா வரையிலையும் ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம். நல்லா சுமல் தான் வருது. அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க வெந்தய பொடி அளவாக போட்டுக்குங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அப்படி போட்டுக்குங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம பிடிச்சி வச்ச பட்டவத்தல், இதில் நம்ம எடுத்து வச்ச புளிக்கரைசல், இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே இதில் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாக. நான் வந்து இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இது வந்து நல்லாதான் இருக்கும், ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா இதுன்ட்டு நல்லா இந்த புளிக்கரைசல் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி நல்லா எண்ணெய் மிதந்து வர்ற கொஞ்சம் தான் ட்ரையாக நல்லா தான் வரையும். நல்லா அடுப்பில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஹீட்டில் வைக்காமல் கொஞ்சம் இதாக வச்சு நம்ம இறக்கி ஏற்கனவே சாதம் வந்து கொஞ்சம் குழைய விடாமல் ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தில் இதை போட்டு பிரட்டிதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா இதாக வந்துருச்சு. இந்த எண்ணெய் பதம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பதமாக வந்துருச்சா. அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் பதமாக இருக்கா, எண்ணெய் தனியாக இது தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ போய் சாதத்தில் இப்போ கிளறி இப்போ உங்களுக்கு காக்க போகிறேன். ஏற்கனவே சாதம் எடுத்து கொஞ்சம் குழைய விடாமல் வடித்து வச்சுருக்கணும். அந்த இதை நம்ம வந்து குழைய விடாத சாதத்தை வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் தனித்தனியாக. அந்த சாதத்தில் நம்ம இதை போட்டு நல்லா கிளறிதுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இதாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த புளியோதரை வந்து மீனாட்சியம்மன் கோயிலில் வந்து புளியோதரை, இதுக்கு மெயின் வந்து இந்த பட்டவத்தல் தான் ப
பட்டவத்தில் அடித்து இதில் போடணும் கண்டிப்பாக. நல்லெண்ணெய் மெயின் ரெண்டு வாங்க, எப்படின்னு கிளறி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கு, நம்ம ஆயில் கம்மியாக தான், அந்த எண்ணெய் பூரா மேலே வந்துருச்சு, அந்த புளியோதரையில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரையாக வற்றி எப்படி கிரேவியாக வந்துருச்சு, இப்படி கிரேவியாக பாருங்கள், இப்படி கிரேவியாக வந்துருச்சு. இப்படி வர்றது வரை செஞ்சதுன்னா அந்த புளியோதரை எத்தனை நீங்கள் ரெண்டு நாளைக்கு இதுன்னு வெளியூர் இது கொண்டு போனாலும் கெட்டு போகவே கெட்டு போகாது. இப்படி வந்துடணும் நல்லா, எண்ணெய் தனியாக அந்த கிரேவி தனியாக இப்படி வந்துடணும் பாருங்க, எண்ணெயில் அப்படி மேலே வந்துருச்சு பார்த்திங்களா, இப்படி இருக்கணும் நல்லா. இதுனா இது வந்து ரெண்டு நாளைக்குனாலும் மூணு நாளைக்குனாலும் நீங்கள் வெளில புளியோதரை இது செஞ்சு கொண்டு போனீங்கன்னா கெட்டே போகாது. வாங்க பாருங்க, நம்ம சாதத்தோடு கலருவோம். இப்போ சுவையான மீனாட்சி அம்மன் கோயில் புளியோதரை ரெடி. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் காரம் எவ்வளவு சேர்க்கணுமோ, இப்போ ஒரு சிலர் வந்து காரம் வந்து அதிகமாக எங்களுக்கு புளிப்பு ரொம்ப காட்டம் தேவைன்னா, நான் வந்து எல்லாமே நார்மலாக கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன காரம் வேணும்னா மிளகாய் தூ வத்தலை தான் நம்ம அடித்து இதுன்னு, இதுக்கு வந்து மெயின் வந்து ரெண்டே ரெண்டு வத்தலை மட்டும் கிள்ளி தாளிச்சுக்கணும். மற்றது வந்து மிளகாய் வத்தலை வந்து வறுத்து அதை வந்து பொடியாக செய்யக்கூடாது, ஒன்றெண்டா இதாக இருக்குது பாருங்கள், இதேமாதிரி ஒன்றெண்டா அடித்து அதில் சேர்க்கணும். காரம் வேணும்னா உங்களுக்கு இது எத்தனை நாள், ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் இந்த புளியோதரை வந்து கெட்டே போகாது. அந்த அந்த புளியோதரை தண்ணியும் அந்த எண்ணெயும் மிதந்து தனித்தனியாக வரணும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு இதேமாதிரி நல்ல சுவையான புளியோதரை ரெடி. இது மீனாட்சி அம்மன் கோயில் புளியோதரை. ஏன்னா இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு வீட்டில் அனைவருக்கும் செஞ்சு பாருங்க, வெளில போயிலும் இதுன்னு. இது நீங்கள் வந்து கடலப்பருப்பு நடக்கல்ல வந்து நான் வந்து இதில் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். நடக்கல்ல வந்து நிறையாதுன்னா ரெண்டு மூணு நாள் டேல இதாக தோணும். இங்கே வந்து நடக்கல்ல இதை வந்து கொஞ்சம் இதாக ஜாயின் பண்ணி நடக்கல எக்ஸ்ட்ரா போடையில் உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றது இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லா ஜாயின் பண்ணி இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி இது வந்து. இது இந்த சாதம் வந்து புளியோதரை சாதம், இது பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே அது நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா எல்லா ரெசிபியும் நாங்கள் அடுத்தது போகிற வீடியோஸ் உங்களுக்கு கன்னியூவாக வரும். வாழ்க வளமுடன்.